ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நம்ம கார்டன் வீடியோ பார்க்கலாம். நான் கார்டனில் என்னெல்லாம் செடி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இது வந்து டெரஸ் கார்டன் தான். வாங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி இருக்குது. அது கூடயே வந்துட்டு இது வந்து ரோட்டில் இருந்துச்சுங்க, இந்த தக்காளி செடி. அப்பா கொண்டு வந்து ஊனி வச்சாங்க, ஆனால் நல்லா பிடிச்சிக்குச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோளம் வச்சுருக்கேன். சோளம் வைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிறைய டைம் வச்சுருக்கேன், ஒரு தடவை கூட பிடிச்சது எல்லாமே இந்த தடவை சூப்பராக பிடிச்சி சூப்பராக மொழிச்சு வந்துட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அம்மாச்சி பதியம் போட்டு கொடுத்தாங்க. குண்டு மல்லிப்பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். குண்டு மல்லிப்பூ அதில் பூச்சி கூட இருக்குது, செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய துளிர் வந்துருக்குதுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய துளிர் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாதி மல்லிப்பூ. இது வாங்கிட்டு வந்து வச்சேன், இன்னும் அவ்வளோக்கா வரல. ஸோ பாப்போம், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது பச்சை மிளகாய் செடி, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான ரோஸ் செடி. இது வந்து நான் திருவிழாவில் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ செம்மையாக பூக்குது, எப்போவும் பூ வச்சுக்கிட்டே தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூவாச்சும் பூத்துருதுங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு எந்த உரம் எதுவுமே கிடையாது. வீட்டு பக்கத்துலேயே மண்புழு இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ நான் அதை தான் டைரெக்டாக கொண்டு வந்து போடுறேன். சில பேர் சொல்கிறாங்க மண்புழுலாம் போடக்கூடாதுன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மண்புழு போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் செடி. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஊரில் கொண்டு போய் வைக்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா மருதாணி செடி, பட்டாணி செடிங்க. இந்த பட்டாணி செடி வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பட்டாணியை முளைச்ச பட்டாணியை ஊனி வச்சேன், அப்படி முளைச்சி அதுலேருந்து இங்கே பாருங்கள் அழகான ஃப்ளவர்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே. பார்ப்போம், காய் பிடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காய் செடியை வர தான். இப்போ தான் வந்து ஒரு நாலு காய் காய்ச்சிருக்கு, இனிமேல் தான் நல்லா முளைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோளம், இதுவும் சும்மா போட்டது தான், அதுவே நல்லா முளைச்சிருச்சு. பார்ப்போம். இது வந்து நாட்டு ரோஜா, இதுலேருந்து நேற்றுக்கு தான் வந்து ஒரு ரோஸ் பிச்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது தக்காளி செடி, இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தக்காளி காய்ச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சோளம் தான். என்னடா எல்லாத்துலேயும் சோளம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா முளைக்காதுன்னு நினச்சி போட்டதும் முளைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாவற்காய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா இந்த பாருங்கள் முளைப்பு இப்போ தான் வந்திருக்கு. இது முளைக்க முளைக்க நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு கத்திரிக்காய் இப்போ தான் முளைச்சிருக்கு. இந்த செடி நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு 10 days தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமே இப்படி கத்திரிக்காய் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நல்ல மண்ணுங்கிறதுனால சீக்கிரமாகவே முளைச்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கத்திரிக்காய் செடி, இதுவும் அதே மாதிரி வந்து செடி தான். இதுலேயும் கத்திரிக்காய் அதுக்குள்ளே முளைச்சிருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் பார்க்கவே. அதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு சொரக்காய், இந்த சொரக்காய் வந்து அசாம்லேருந்து கொண்டு வந்தது, போட்டோம் முளைச்சிருச்சு, சரி படரட்டோன்னு விட்டாச்சு. இது வந்து அதுங்க கூட வச்ச கத்திரிக்காய் தான், ஆனால் இன்னும் காய் பிடிக்கலை, ஆனால் பூ வச்சிருச்சு. பார்ப்போம் எப்போ வருதுன்னு. இது வந்து நம்ம வீட்டில் இருக்க வெண்டைக்காய் செடி, இதுலேயும் வெண்டைக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு. பூவெல்லாம் இந்த விழுந்து கிடக்கு பாருங்கள், பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக காய்ச்சிட்ருக்கு வெண்டைக்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா மொச்சை. மொச்சை வந்து சும்மா இதுவும் சும்மா போட்டு தான் முளைக்காதுன்னு நினச்சி போட்டோம், பார்த்தா எல்லா செடியுமே முளைச்சிருச்சு, தொட்டியில் இடம் இல்லைங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி முளைக்கிறது முளைக்கட்டும், மேலே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்து ஒரு வெண்டைக்காய் செடி, இங்கே வந்து ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான். இதுவும் ரோட்டில் முளைச்சி கிடந்தது, சும்மா எடுத்துகிட்டு வந்து ஊன்னது, நல்லா அவ்வளோ பூ வச்சுருக்குங்க, நிறைய பூ வச்சுருக்கு. ஆனால் இன்னும் எதுலேயுமே காய் பிடிக்கலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காய் பிடிக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே பாருங்கள் முள்ளங்கி வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக நல்லா பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அறுவடை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதான் நான் ஃபஸ்ட்டு போடுறது. இது ஆக்சுவலாக என்னென்னா இது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், அதனால க்ரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன். எனக்கு காலி எதுவும் பண்ண சொல்லிட்டாங்கன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே இதெல்லாம் போட்டிருக்கேன். பார்ப்போம். பட்டாணி சொன்னேன் இல்லைங்க, பட்டாணி பாருங்கள், ஜஸ்ட் இத்தினோண்டு முளைச்ச பட்டாணி ஊன்னது தான், செடி சூப்பராக பிடிச்சிருச்சு. இதில் ஒரு பட்டாணி கூட வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பட்டாணி முளைச்சது, ஏன்னா
எங்கள் சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இங்கே வந்து ஒரு பட்டாணி முளைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் தானே. ஸோ இது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எப்போ காய் பிடிக்கும்னு. காய் பிடிச்சிருச்சு, ஆனால் கடகடன் காய் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எப்படி போடணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு தக்காளி, இதுவும் ரோட்டில் பிடுங்கிட்டு வந்து வச்சது தான். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூ இருக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே பூ இருக்குது, இங்கே பூ இருக்குது, இங்கே பூ இருக்குது, இங்கே பூ இருக்குது, எங்கே பார்த்தாலும் பூ தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு பூ இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக முளைச்சிருக்குங்க எல்லாமே. இந்த பேக்கெலாம் சும்மா விட்டுருக்கேன், இன்னும் எதுவுமே வைக்கலை, வைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து, இது பேர் என்ன சொல்லுவாங்களே, சந்தனமுல்லை. இது வந்து இன்னும் முளைக்கலை, பக்கத்து வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது இன்னும் பிடிச்சோன்னு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து செம்பருத்தி வச்சுருக்கேன், பிடிக்குதான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு விதமான அந்த எல்லோ கலர் பூ பூக்கிற பூ, பார்ப்போம். இதுவும் பிடுங்கிட்டு வந்தால் வச்சேன், இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு. இதெல்லாமே சும்மா வெறும் பேக்ஸ் தாங்க, இதில் என்ன எதுவுமே வைக்க ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் வைக்கணும். இந்த அவரைக்காய் செடிங்க, இது ஏன்னு எனக்கு அவ்வளோக்கா ரீசன் தெரில. இப்போ பாருங்கள், இந்த இதில் தான் நான் வச்சுருக்கேன். மண்ணு கலவை எல்லாமே ஓகே தான், ஆனால் ஏன் வந்து இப்படி எல்லோயிஷாக இருக்குன்றது எனக்கு தெரியலை. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை, இங்கே ஒரு ரெண்டே ரெண்டு காய் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பூ வச்சு இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 10 காயாச்சும் இதில் அறுவடை பண்ணிடணுங்கிறதா ஆசை. ஏன்னா இது வரைக்கும் செடி வச்சு எதுவுமே ஒழுங்காக வரல, இதுக்கு வந்து மண் சரியில்லாதனால தான் எதுவுமே வரல. ஸோ அதனால் தான் ரொம்ப நல்ல மண்ணாக போட்டிருக்கேன். இந்த மண்ணில் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் பூ வச்சுருக்கு, இந்த மாதிரி அங்கங்கே தான் வச்சுருக்கு, நிறைய இடத்துல பூ இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு சொல்லிட்டு. இதாங்க என்னோடய கார்டன், டெரஸ் கார்டன். இப்போ தான் எல்லா செடியும் நல்லா வந்துட்டுருக்கு, நான் எல்லாமே ரொம்ப சூப்பராக முளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செடிக்கு போடணும். இதுதான் என் கார்டன். இதுக்கு வந்து மேலே பிடிச்சி ஏறுறதுக்காண்டி கயிறு சும்மா நாங்களே சிம்பிளாக கட்டியிருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க கைஸ் என்னோட டெரஸ் கார்டன், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கார்டனை பற்றி, என்னெல்லாம் நம்ம அறுவடை பண்ணுறோம், என்னெல்லாம் செடி போடுறோம், அது எப்படி வளருது, எப்படி வந்து செடி வந்து நல்லா தலை தரன்னு எப்படி வச்சுக்கிறதுக்கு, என்னெல்லாம் உரம் ஆட் பண்ணுறோம், எல்லா வீடியோவுமே ரெகுலராக வரும் கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.